வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 9வது வகுப்பு தமிழ் இலக்கிய வரலாறு பார்ட் 6 தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் வந்து பார்ட் 5 வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு, நேற்று பார்த்தோம். இன்றைக்கி வந்து 6வது வீடியோ, இன்னொரு வீடியோ வரும், சரிங்களா? ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது குரூப் 2 சொல்லியிருக்கிறாங்க இல்லையா, தமிழ் இலக்கிய வரலாறு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த 40 மார்க்கு யூனிட் 8 கவர் ஆகக்கூடியது இது, சரிங்களா? கொஞ்சம் கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 10வது வகுப்பு நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சு, பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்குறோம், பாருங்கள், அங்கே போய் பார்த்து தெரிஞ்சுங்க. சரி, வாங்க இன்றைக்கு உண்டான முதல் கொஸ்டின் பார்க்கலாம். அதாவது இது வரைக்கும் 125 கொஸ்டின் வித் ஆன்சர் நம்ம பார்த்தாச்சு, இன்றைக்கி இப்போ பார்க்க போகிறது வந்து 126வது, சரிங்களா? 25 கொஸ்டின் தான் நம்ம பார்த்துருக்கோம். சரி, முதல் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். எத்தனை பெரிய வானம் எண்ணிப்பார் உன்னையும் நீயே, இத்தரை கொய்யா பிஞ்சு நீ அதில் சிட்டெரும்பே, அத்தனை பேரும் மெய்யாய் அப்படித்தானே மானே, பித்தேரி மேல்கீழ் என்று மக்கள் தாம் பேசல் என்னே. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா பாவேந்தர் பாரதிதாசனுடைய பாடல் இது, சரிங்களா? எத்தனை பெரிய வானம் எண்ணிப்பார் உனையும் நீ, அதாவது வானம் எவ்வளோ பெருசாக இருக்குது ஆனால் நீ எப்படி இருக்கிற எண்ணிப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. இத்தனை கொய்யா பிஞ்சு, சரிங்களா, நீ அதில் சிட்டெரும்பு, சரிங்களா? கொய்யா பிஞ்சு வந்து ரொம்ப சின்னது, ஆனால் அதில் நீ சித்தெரும்பு அப்படின்னு சொல்கிறாரு. அத்தனை பேரும் மெய்யாய் அப்படித்தானே மானே, சரிங்களா, பித்தேரி மேல்கு என்று மக்கள் தாம் பேசல் என்ன. ஸோ இதில் என்ன மேலே கீழே அப்படின்ட்டு நம்ம பிரித்து பேசுறது அப்படின்னு சொல்கிறாரு, சரிங்களா? பாவேந்தர் பாரதிதாசன், 27வது பாருங்கள். நேதாஜியே தமிழ் வீரர்களை பாராட்டி நான் மறுபடியும் பிறந்தால் ஒரு தென்னிந்திய தமிழனாக பிறக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார் அப்படின்னு யார் சொல்கிறது அப்படின்னா பசுமன் முத்துராமலிங்கனார் சொல்கிறார், சரிங்களா? நேதாஜி என்ன சொல்கிறாராம், தமிழ் வீரர்களை பாராட்டி, அதாவது நம்ம படிச்சிருப்போம் சோசியல் சயின்ஸில், ஸோ 2வது உலகப் போர் அப்போது கைதான தமிழர்கள் எல்லாம் எங்கே போவாங்க, ஜப்பானில் கைது பண்ணி வச்சுருப்பாங்க. அங்கே என்ன பண்ணுவார் அவர், இந்த இராணுவத்தை வந்து உருவாக்குவார், இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்குவார் யார், ஸோ ராஜாஜி அவர் வந்து உதவி புரிவார். பட் ஆனால் அதுக்கு தலைமை தாங்குதுன்னு மோகன் சிங் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறோம், சரிங்களா? ஸோ அதில் வந்து தமிழ் வீரர்களை பாராட்டி நான் திரும்ப பிறந்தனா ஒரு தென்னிந்திய தமிழனாக தான் பிறக்கணும் அப்படின்னு சொன்னதா பசும்பொன் முத்துராமலிங்கனார் சொல்கிறார், சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், 128வது. பொறிமயிர் வாரணம் கூட்டுரை வயமா புலியொடு குழும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மதுரை காஞ்சியில் இடம்பெறுது. பொறிமயிர் வாரணம், வாரணம்னா என்ன சொல்லுவாங்க, அதாவது காடு கூட ஒரு மீனிங் வரும் வாரணம் அப்படின்னா, சரிங்களா? கூட்டுரை வயமா புலியோடு குழுமம், ஸோ புலி இதெல்லாம் சேர்ந்து ஒரு வாரணம் ஒன்று இருந்தது, சரிங்களா? அதாவது இந்த அடியின் மூலம் நம்மளுக்கு என்ன தெரிய வர சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ வனவிலங்கு அந்த இடம் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? வனவிலங்கு இடம், இப்போது நிறைய வனவிலங்கெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லைங்களா, ஸோ அது மாதிரி வந்து வனவிலங்கு அந்த காலத்துலேயும் இருந்தது அப்படின்னு சொல்ல வராங்க, சரிங்களா? ஆக்சுவலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ அங்கங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து நிறைய இடத்துல வந்து வனவிலங்கு இருக்குது, சரிங்களா? அந்த பாதுகாக்கக்கூடிய இடங்கள், சரிங்களா, முண்டந்தரை புலிகள் காப்பகம், ஸோ இது மாதிரிலாம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, ஸோ அது மாதிரி இந்த வனங்கள் காப்பகம் இருந்து தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க, சரிங்களா? எந்த நூல் அப்படின்னா மதுரை காஞ்சியில், சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பெருகுவல மதுரை காஞ்சி அப்படின்னு, இந்த பெருகுவல மதுரை காஞ்சி அப்படின்றதில் யாரை பற்றி சிறப்பித்து பாருங்க அப்படின்னா தலையாளங்கானத்து செறிவென்ற பாண்டிய நெடுஞ்செழியனை என்ன பண்ணுறாங்க, பெருமித்து பாடுறாங்க, சரிங்களா? ஸோ மதுரை காஞ்சியை பாடியவர் யார் அப்படின்னா மாங்குடி மருதனார், சரிங்களா? மருது மதுரை, சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 131வது பாருங்கள். கிருஷ்ணகிரி போச்சம்பள்ளி சந்தையில் வந்து சுமாராக 18 ஏக்கர் இருக்குதான், அது வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து அங்கே சந்தை போடுறாங்களாம்.
ஸோ கிட்டத்தட்ட அது 125 ஆண்டு வந்து ரொம்ப பழமையானதுன்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் நாலு தலைமுறை கடந்துச்சு. அங்கே வியாபாரம் பண்ணுறவங்களும் அங்கே நுகர்வோரை வாங்கிட்டு போகிறவங்களும் நல்லா எப்படி சொல்கிறது, தலைமுறை தலைமுறையாக வந்து ரொம்ப வந்து க்ளோஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்ல வராங்க. சரிங்களா, நெக்ஸ்ட்டு 132வது பாருங்கள். பொதிய ஏத்தி வண்டியிலே, இது பெதி அப்படின்னு கொடுத்துருக்குறேன், சாரி. சரிங்களா, இங்கே வந்து பொதிய அப்படின்னு வரணும். சரிங்களா, இங்கே வந்து கால் வந்திருக்கணும். எங்க அதாவது அந்த பி பக்கத்தில் பீன்னு கொடுத்துருக்கலையா, அது பி கிடையாது, போ. பொதிய ஏத்தி வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே விருதுநகர் வியாபாரிக்கு செலக்கன்னு நீயும் விற்று போட்டு பணத்தைன்னு சலக்கணும். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவாஜி பாடக்கூடிய ஒரு பாடல் இது. ஆனால் அந்த பாடல் ஆசிரியர் யார் அப்படின்னா மதுரகாசியம் அப்படின்றவர் தான். சரிங்களா, நெக்ஸ்ட் பாருங்கள். நெச்சிலைவேல் கோதை நாடு, நல் யானை கோக்கிளி நாடு, இத்தொடர்களில் குறிப்பிடப்படுகின்ற நாடுகள் முறையே என்னென்ன நாடு அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, சேர நாடு சோழ நாடு பற்றி சொல்கிறாங்களாம். நச்சிலைவேல் கோதை நாடு, நல் யானை கோக்கிள்ளி நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, நச்சிலைவேல் கோகதை நாடு, அதாவது வேல் யார் வச்சுருப்பாங்க, வேல் வந்து யாருடைய சின்னம், சேரர்களுடைய சின்னம். சரிங்களா, அதே மாதிரி வந்து நல் யானை கோக்கிளி நாடு அப்படின்னு சொல்கிறது வந்து சோழர்களது. சரிங்களா, ஸோ சேர நாடு மற்றும் சோழ நாடு பற்றி தான் இங்கே சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் 134வது பாருங்கள். வெறிகமல் கனியும் உழுனர் வெல்லமே இவ்வடி உணர்த்தும் பொருள் யாது அப்படின்னு கேட்குறாங்க. வெறிகமல் கனியும், சாரி, வெறிகமல் கழனியும் உழுனர் வெல்லமே. ஸோ மனம் கமழும் வயலில் உழுவர் வந்து வெல்லமாய் உழுதிருந்தனர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, கேர்ஃபுல்லாக லிசன் பாருங்கள். வெறிகமல் கழனியும், கழனினா நிலம் வயல். சரிங்களா, வெறிகமல் கழனியும் உழுனர் வெல்லமே இவ்வடி உணர்த்தும் பொருள் யாது அப்படின்னா மனம் கமழும் வயலில் உழவர் வெள்ளமாய் உழுதிருந்தனர் அப்படின்னு சொல்கிறாங்க. 135வது பாருங்கள். வயலிடை புகுந்தாய் மணிக்கதிர் விளைத்தாய் வளைந்து செல் கால்களால் அன் ஆறே அயலுள்ள ஓடை தாமரை கொட்டி ஆம்பலின் இதழ்களை விரித்தாய் கயலினை செங்கண் கடுவரால் வாழை கரைவளர் தென்னையில் பாய பெயரிடைப்பட்ட வானந்தோறும் பெருங்குளம் நிறைந்து விட்டாயே அப்படின்னு வாணிதாசன் சொல்கிறாரு. அதாவது வயலடி புகுந்தாய் மணிக்கதிர் விளைத்தாய் வளைந்து செல்களால் ஆறே, அதாவது ஆறு பற்றி சொல்கிறாருப்பா. சரிங்களா, என்னன்னு சொல்கிறாரு, அதாவது வயலுடைய இடையில புகுந்த மணிக்கதிரெல்லாம் விளைவித்த. சரிங்களா, அயலுள்ள ஓடை தாமரை கொட்டி, சரிங்களா, தாமரைக்கு ஏற்ற மாதிரி, ஸோ தாமரைக்கு தேவையான தண்ணியெல்லாம் கொடுத்த ஆம்பலின் இதழ்களை விரித்தாய். ஸோ எப்படி சொல்கிறது, தாமரிலேருந்து என்ன வரும், பூ வரும் இல்லையா, அதை பற்றி சொல்கிறாங்க. கயலினை செங்கன் கடுவரால் வாழை கரைவளர் தென்னையில் பாய பெயரிடைப்பட்ட வானென்று தோறும் பெருங்குளம் நிறைந்து விட்டாயே அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ இந்த பாடல் வந்து யார் எழுதுனது அப்படின்னா வாணிதாசன், ஆறு பற்றி சொல்கிறாரு. சரிங்களா, ஸோ அதாவது வயலில் வந்து தண்ணி புகுந்து தான் மணிக்கதிர், அதாவது நெல் மணிக்கதிர் விளைவித்த குத்து தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ தாமரையில் வந்து அந்த இதையெல்லாம் விரியத்துக்கு வந்து பயன்பட்டு தான். சரிங்களா, அப்புறம் கயலினி செங்கன் கடுவரால் கரைவளர் தென்னை, அதாவது ஸோ அதாவது கடலோரம் அல்லது ஆற்றோரம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய தென்னை மரம் இருக்கும். சரிங்களா, அந்த தென்னை மரம் வளர்கிறதுக்கெல்லாம் இது பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் பெருங்குளை எல்லாமே வந்து நிறைந்து விட்டாயே அப்படின்னு வாணிதாசன் வந்து ஆறு பற்றி சொல்கிறாரு. சரிங்களா, நெக்ஸ்ட் பார்ப்போம். 136வது. தொண்டு செய்து பழுத்த பழம் தோய தாடி மார்பில் விழும், இப்போ கண்டுபிடிச்சிருப்பீங்க யார் அப்படின்ட்டு. மண்டை சிறப்பை உலகம் தொழும் மனக்குகையில் சிறுத்தையெழும் அவர்தாம் பெரியார் பார் பெரி அவர்தாம் பெரியார் அப்படின்னு பாரதி தாசன் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, தொண்டு செய்து பழுத்த பழம் தோய தாடி மார்பில் விழும், சரிங்களா, அவருடைய தாடி வந்து மார்பில் விழும் அப்படின்னு சொல்கிறது யார் அப்படின்னா
பாரதிதாசன் பெரியார் பற்றி சொல்கிறாரு. நெக்ஸ்ட் 137வது பாருங்க. இயற்கையையும் வாழ்க்கை அனுபவங்களையும் இணைத்து அறிவு தெளிவுடன் நல்வாழ்க்கைக்கான மெய்யில் உண்மைகளை காணும் முயற்சிகளே பிச்சமூர்த்தியின் கவிதைகள் அப்படின்னு சொல்கிறது யார் அப்படின்னா வள்ளிக்கண்ணன் அப்படின்றவர் சொல்கிறாரு. ஸோ புது கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் அப்படின்ற ஒரு நூலில் வள்ளிக்கண்ணன் சொல்கிறார். என்னன்னு சொல்கிறாரு, பிச்சைமூர்த்தியுடைய பாடல்களெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இயற்கையையும் வாழ்க்கை அனுபவங்களையும் இணைத்து அறிவு தெரிவுடன் நல் வாழ்க்கைக்கான மெய்யில் உண்மைகளை காணும் முயற்சிகளே பிச்சைமூர்த்தியின் கவிதைகள் அப்படின்னு சொல்கிறது யார் அப்படின்னா வள்ளிக்கண்ணன் அப்படின்ற ஒரு 138வது பாருங்க. பாரதியாரின் வசன கவிதையை தொடர்ந்து புது கவிதை படைக்கும் முயற்சியில் ஈடுபட்டவர் யார் அப்படின்னா பிச்சைமுத்து. சரிங்களா, பாரதியாரின் வசன கவிதையை தொடர்ந்து புது கவிதை படைக்கும் முயற்சியில் ஈடுபட்டவர் யார் அப்படின்னா பிச்சைமுத்து அப்படின்றவரா. சரிங்களா, நெக்ஸ்ட் 139 பாருங்க. புது கவிதையின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா பிச்சைமுத்து. சரிங்களா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரேவதி பிஹா அப்படின்ற ஸோ ரெண்டு பேரில் வந்து நூல்களை எழுத்துதான் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, புனைப்பெயர் வச்சு. சரிங்களா, புது கவிதையின் தந்தை யார் அப்படின்னா நான் பிச்சைமுத்து. நெக்ஸ்ட் 140வது பாருங்கள். ஆக்குவது யாதெனின் அறத்தை ஆக்குக, போக்குவது யாதெனில் வெகுளி போக்குக, நோக்குவது யாதெனின் ஞானம் நோக்குக, காக்குவது யாதெனின் விரதம் காக்கவே அப்படின்னு யசோதர காவியத்தில் சொல்கிறாங்க. சரிங்களா, அதாவது ஆக்குவது யானினின் அறத்தை ஆக்குக, ஸோ அறத்தை வந்து உருவாக்கு. சரிங்களா, போக்குவது யானினின் வெகுளி போக்குக. சரிங்களா, ஸோ வெகுளி வந்து போக்கிவிடு. நெக்ஸ்ட் வந்து நோக்குவது யானினின் ஞானம் நோக்குக அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஞானத்தோடு இரு. காக்குவது யானினின் விரதத்தை காக்குக அப்படின்னு சொல்கிறது எது அப்படின்னா யசோதர காவியம். நெக்ஸ்ட் தென்னாட்டு பெர்னடிஷா அப்படின்னு சொல்கிறவர் யார் அப்படின்னா அறிஞர் அண்ணா. சரிங்களா, தென்னாட்டு பர்னண்டிஷா யார் அப்படின்னா அறிஞர் அண்ணா. 42வது பாருங்கள். தெங்கல் முடி சுடு மலை தென்றல் விலை யாடு மலை. சரிங்களா, தென்றல் முடி சுடி அதாவது தென்றல் முடி சுடுமலை தென்றல் விலை யாடு மலை தங்கு புயல் சூடுமலை தமிழ் முடிவன் வாழுமலை அங்கையர்கண் அமைதிரு அருள் சுரந்து பொழிவதென பொங்கருவி தூங்கு மலை பொதிய மலை என்மலையே அப்படின்னு அதாவது குமரகுருபரர் வந்து பொதிய மலை பற்றி சொல்லியிருக்கிறாரு. சரிங்களா, திங்கள் முடி சூடு மலை தண்டல் விலை யாடு மலை. சரிங்களா, திங்கள்னா யார், ஞாயிறுனா சூரியன், திங்கள்னா நிலா. சரிங்களா, திங்கள் முடி சூடு மலை தண்டல் விலை யாடு மலை தங்கு புயல் சூடு மலை தமிழ் முடிவன் வாழும் மலை அங்கையர்கண் அமைந்திரு அருள் சுரத்து பொழிவதென பொங்கருவி தூங்கு மலை புதிய மலை என்மலையே அப்படின்னு குமரகுருபரர் பாடுகிறார். நெக்ஸ்ட் 143வது பாருங்கள். யாதும் ஊரே யாவரும் கேளிர்னு வந்து கனியன் பூங்கொன்றனார் சொல்கிறாரு. யாதானும் நாடாமல் ஊராமல் யாதானும் நாடாமல் ஊராமால் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு அப்படின்னு திருக்குறளில் சொல்லியிருக்கிறது. சரிங்களா, யாதானும் நாடாமல் ஊராமால் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு அப்படின்ட்டு திருக்குறளில் குறிப்பிட்டுக்கிறாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்வாரு, அதாவது இந்த குறள் அப்படின்னா யாதானும் நாடாமல் ஊராமல் என்னொருவன், அதாவது ஊர் வந்து எப்படி போதோ அந்த வழியில் வந்து நாமளும் போகணும். சரிங்களா, அது மாதிரி போகல அப்படின்னா அவன் எவ்வளோ தான் பச்சிருந்தாலும் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் 145வது பாருங்கள். நான் மனிதனை சார்ந்து எதுவும் எனக்கு புறமன்று அப்படின்னு புலவர் தெரியன்ஸ் அப்படின்றவர் சொல்கிறார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லத்தீன் அறிஞர். சரிங்களா, நான் மனிதனை சார்ந்த எதுவும் எனக்கு புறமன்று அப்படின்னு சொல்கிறது யார் அப்படின்னா புலவர் தெரியன்ஸ் அப்படின்றவர் சொல்கிறாரு. சரிங்களா, 146வது பாருங்கள். முதிர்ந்த ஆளுமைக்கு மூன்று இலக்கணங்கள் இன்றியமையாதவை அப்படின்னு யார் அப்படின்னு சொல்கிறதுனா கோர்டன் ஆல்பர்ட் அப்படின்றதான் சொல்கிறாரு. சரிங்களா, முதிர்ந்த ஆளுமைக்கு மூன்று இலக்கணங்கள் இன்றியமையாதவை அப்படின்னு சொல்கிறது யார் அப்படின்னா கோர்டன் ஆல்பர்ட். அதாவது அது என்னென்ன மூன்று இன்றியமையாதது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ
முதல் முதல்ல என்ன வேணும் அப்படின்னா ஒரு நல்ல பேர் வேணும், சரிங்களா? ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா மற்றவங்கள புரிஞ்சிக்கக்கூடிய அவங்களுடைய முகம் பார்த்தே நாம் தெரிஞ்சிக்கக்கூடிய அந்த திறமையை வளர்த்துக்கணும், சரிங்களா? மூன்றாவது வந்து எது ஒன்று நாமளே செய்யணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க, சரிங்களா? 147வது பாருங்கள். பூட்கை இல்லோன் யாக்கை போல அப்படின்னு சொல்கிறது எதுவும் பார்த்தீங்கன்னா புறநானூறு, அதாவது ஆலந்தூர் கிழார் அப்படின்றவர் தான் சொல்கிறாரு, சரிங்களா? பூட்கை இலோன் யாக்கை போல அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னு, அதாவது பூட்கை இலோன் அப்படின்னா ஏதாவது ஒரு கோல் வச்சுட்டு இருக்கணும், சரிங்களா? வாழ்க்கையில் வந்து ஒரு கோல் இருக்கணும், சரிங்களா? ஸோ அந்த ஒரு குறிக்கோள் இல்லாதவன் யாக்கை போல அப்படின்னா வெறும் சதம் மட்டும்தான், சரிங்களா? அது வந்து உடம்பே கிடையாது. அதாவது யாக்கைனா உடம்பு தானே சொல்லுவாங்க. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பூட்கையிலோன் குறிக்கோள் இல்லாதவன், குறிக்கோள் இல்லாதவனுடைய உடம்பு வெறும் சதம் மட்டும்தான், அது வேஸ்ட் அப்படின்னு எதில் சொல்கிறாங்க அப்படின்னா புறநானூற்றில் ஆலந்தூர் கிழார் சொல்கிறாரு. 148வது பாருங்கள். விந்திய மலைத்தொடருக்கும் இமய மலைத்தொடருக்கும் இடையேயுள்ள நிலப்பரப்பே கரும பூமி, சரிங்களா? விந்திய மலைத்தொடருக்கும் இமய மலைக்கும் இடையே உள்ள நிலப்பரப்பே கரும பூமி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் 149வது பாருங்கள். மக்கள் அனைவரும் உடன் பிறந்தவர்கள், பிறப்போ சாதியோ சமயமோ அவர்களை தாழ்த்தவோ உயர்த்தவோ முடியாது அப்படின்னு யார் சொல்கிறது அப்படின்னா ஸ்டாய்க்வாதிகள் வந்து சொல்கிறாங்க, சரிங்களா? மக்கள் அனைவரும், அதாவது மக்கள் அனைவரும் வந்து உடன் பிறந்தவர்களாம், பிறப்போ ஜாதியோ சமயமோ அவர்களை தாழ்த்தவோ உயர்த்தவோ முடியாது அப்படின்னு வந்து ஸ்டாய்க்வாதிகள் குறிப்பிடுகிறார்கள். 150வது கடைசி க்வெஸ்சன். திருக்குறளை உயர்த்த கொள்கைகளை கொண்ட செயிற்களை உலக இலக்கியத்திலே காண்பது அரிது அப்படின்னு யார் சொல்கிறது அப்படின்னா ஆல்பர்ட் சுவைட்சர் சொல்கிறார். ஆக்சுவலாக இந்த ஆல்பர்ட் சுவைட்சர் என்ன சொல்ல வர்றார்னா, திருக்குறள் மாதிரி ஒரு இலக்கியம் இந்த உலகத்திலேயே காண்பது அரிது அப்படின்னு சொல்கிறாரு, சரிங்களா? திருக்குறள் மாதிரியான ஒரு இலக்கியத்தை இந்த உலகத்திலேயே காண்பது அரிது அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா ஆல்பர்ட் சுவைட்சர். ஸோ திருக்குறளை வந்து சுவைத்து சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ, ஷார்ட்கட்டுக்கு, சரிங்களா? திருக்குறளை சுவைத்து சொல்லியிருக்கிறாரு ஆல்பர்ட் சுவைட்சர், சரிங்களா? ஓகே காய்ஸ், ரிமைனிங் இருக்கக்கூடியது அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இது வரைக்கும் 25 க்வெஸ்சன்ஸ் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின தகவலை கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு சில வார்த்தைகள் வந்து திக்கி திக்கி தான் படிக்கிறேன். ஏன் அப்படின்னா ரொம்ப தமிழ் பற்றி நம்மளுக்கு நல்லாவே தெரியும், சரிங்களா? அதெல்லாம் பொருட்படுத்தாதீங்க. நான் என்ன சொல்வேன்னா அதை மட்டும் புரிஞ்சுக்குங்க, சரிங்களா? இது வரைக்கும் நம்முடைய லோக்கல் தமிழ் TNPSI ஷார்ட்கட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பில் ஒரு கிளிக் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.